ஆன்மீக ஜோதிட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி 24ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 27ஆம் தேதி சரியாக காலை 5:22 மணிக்கு சனிப்பெயர்ச்சி நடந்துள்ளது. இப்பொழுது சனிப்பெயர்ச்சியானது பலரது வாழ்க்கையில் பல்வேறு திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து கிரகங்களினுடைய பெயர்ச்சி வந்து எல்லோருடைய வாழ்க்கைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, கடந்த 5 ஆண்டு காலமாக மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் நீங்கள் அனுபவிச்சு வந்திருப்பீங்க. ஏன்னா இப்போ 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. அந்த 7.5 சனியின் இறுதிக்கட்டமான பாத சனி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பெரிய கஷ்டங்கள் ஏற்படாமல் இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வரும். பெரிய பெரிய இன்பங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலும் சின்ன சின்ன இன்பங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பாத சனி இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. பாதத்தில் அதான் கால்கள் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனுசு ராசிக்காரருடைய தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்கள கவனமாக பார்த்துங்க. பெண்களுக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கார பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். இப்போ தன்னுடைய மகனோ மகளோ அந்த பெற்ற பிள்ளைகள் மூலம் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் தொடங்குபவர்கள் கொஞ்சம் வந்து கவனமாக தொழில் தொடங்கினா நல்லது. தொழிலுக்காக கடன் பெறும்போது கொஞ்சம் கவனமாக கடன் பெறணும். சில பேர் கூட்டாக வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் நம்பி அவங்கள கூட்டாக சேர்த்துக்காதீங்க இந்த காலகட்டத்தில். ஏன்னா அது வந்து உங்களுக்கே தீங்கா முடியும். வேலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அதை நீங்கள் இஷ்டப்பட்டு சேர்ந்துட்டு அந்த எவ்வளோ கடினமாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாமல் போனாலும் 5 ஆண்டு காலமாக பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய கஷ்டங்களில் இப்போது பெரிய கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. நடுவில் நடுவில் நன்மைகள்லாம் வர்றதால சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. அப்படி நடக்குதுன்னா அது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வேறு ராசிக்காரங்களால் நடக்கும். நீங்கள் வந்துட்டு சுப நிகழ்ச்சி உங்களால் தடைப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. காகத்திற்கு வந்து நீங்கள் எள்ளு கலந்த சாப்பாடு வைங்க. பெண் குழந்தைகளுக்கு, ஏழை பெண் குழந்தைகளோட படிப்பு உதவிக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா, படிப்புக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஏழை குழந்தைகளோட பெண் குழந்தைகளுக்கு படிப்பு உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களால் அவங்களுடைய குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும். அதே சமயத்தில் நீங்களும் வந்து அதனுடைய பயனை பெறுவீங்க. காகத்துக்கு எல் சாதம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அதே சமயத்தில் மாணவர்கள் கவனமாக நீங்கள் வந்துட்டு படிங்க. மறந்துடக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் வரும். படித்ததெல்லாம் மறந்துக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்கு வந்து நீங்கள் சோர்ந்து விடாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி நீங்கள் விடாமுயற்சியாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மாணவ செல்வங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாமல் இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல சந்தோஷமான முடிவுகள், தேர்வு முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சியானது சிலரது ராசிக்கு நல்ல பலன்களையும் சிலரது ராசிக்கு கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் கடினங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கஷ்டங்களும் நஷ்டங்களும் நன்மைகளும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். எதற்கும் நீங்கள் தளர்ந்து விடக்கூடாது. விதியை வந்து மதியால் வெல்லுவோம் என்பது போல உங்களுடைய சுய முயற்சியாலும் சுய உழைப்பாலும் தீராத மன தைரியத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு சிறு சிறு கஷ்டங்கள்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை வந்து கொண்டு செல்லக்கூடிய கஷ்டங்களாக தான் இருக்கும். இதற்காக நீங்கள் மனது உடைந்து விட வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் வழிநடத்திக்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் அடைவீர்கள். விதியை மதியால் வெல்வோம். அதே சமயத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எந்த விதத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து தரக்குறைவாக நினச்சிக்காதீங்க. உங்களையே நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆன்மீக ஜோதிட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வேணும்னா அதிகமாக இனிமேல் வந்து அதிகமாக ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் இந்த சேனலில் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வேணும்னா நீங்கள் வந்து அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க.
கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக பசிக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக விருந்தளிப்போம். நன்றி, வணக்கம்.